வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ஸ்ரீ குரு ரவிதாஸ் 645th ஜெயந்தி விழா அனுசரிப்பு, டெல்லி கரோல் பாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்தனை. கடைசி நேரத்தில் தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம், சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வேண்டுகோள். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக திமுக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கம், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பிரேசிலில் பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ரவிதாஸ் ஜெயந்தியை முன்னிட்டு டெல்லி கரோல் பாக்கில் உள்ள ஸ்ரீ குரு ரவிதாஸ் விஸ்ரம்தாம் மந்திரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்தனை செய்தார். சீக்கிய மதத்தைச் சேர்ந்த குரு ரவிதாஸ் ஒரு இந்திய ஆன்மீகவாதி, கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் ஆன்மீக குரு ஆவார். அவர் பக்தி இயக்கத்தின் போது பக்தி பாடல்கள், வசனங்கள், ஆன்மீக போதனைகள் போன்ற குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தார். இந்நிலையில் குரு ரவிதாஸ் ஜெயந்தி மற்றும் 645th பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ரவிதாஸ் சாதி அமைப்பை தீவிரமாக எதிர்த்து மத நல்லிணக்கம், ஆன்மீகம், சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை ஊக்குவித்தார். ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜனம் ஆஸ்தான் என்பது அவர் பிறந்த இடத்திற்கு வழங்கப்பட்ட பெயர். அவர் மீராபாயின் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்தார். இதையொட்டி டெல்லி கரோல் பாக்கில் உள்ள ஸ்ரீ குரு ரவிதாஸ் விஸ்ரம்தாம் மந்திரில் பிரதமர் பிரார்த்தனை செய்தார். அதன் பின் நடைபெற்ற சமத் கீர்த்தனையிலும் பங்கேற்றார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், சாந்த் ரவிதாஸ் ஜெயின் புனித தலத்தை பற்றிய சில விஷயங்களை நான் நினைவுபடுத்துகிறேன் என்றும், கடந்த 2016 மற்றும் 2019 ஆண்டுகளில் அங்கு தரிசனம் செய்து லங்கர் செய்யும் பாக்கியம் கிடைத்தது என்றும் கூறியுள்ளார். இந்த யாத்திரை தலத்தின் வளர்ச்சி பணிகளில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று எம்பியாக நான் முடிவு செய்திருந்தேன் எனவும், ஒவ்வொரு திட்டத்திலும் குரு ரவிதாஸின் உணர்வை அரசாங்கம் உள்வாங்கியுள்ளது என பதிவிட்டுள்ளார். கடைசி நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளில் வேலைக்கு செல்ல வேண்டாம் என காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த ராகேஷ் தர்மா என்பவர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் தன்னை ஏமாற்றியதாக போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த விசாரணையில் படித்த பட்டதாரி பொறியாளர்களுக்கு வெளிநாடுகளில் தினக்கூலி வேலை வாங்கி கொடுத்து மோசடி செய்தது தெரியவந்தது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளி ரவிக்குமார் என்பவர் கடந்த 2019 கைது செய்யப்பட்ட நிலையில், தலைமறைவாக இருந்த மற்றொரு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறும் நபர்களிடம் பணத்தை கொடுக்க வேண்டாம் என தெரிவித்தார். மேலும் தரகர்கள் கடைசி நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளில் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும், பயணத்திற்கு முன்பே விசாவினை பெற்று சம்பந்தப்பட்ட குடிபெயர்வோர் அலுவலகத்தை அணுகி அதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் முறையாக விசாரணை செய்யாமல் முகவர்களிடம் பணத்தையோ பாஸ்போர்ட்டையோ கொடுக்க வேண்டாம் என காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் கேட்டுக்கொண்டுள்ளார். கட்சிக்கு எதிராக செயல்பட்ட மேலும் 19 பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்படுவோர் என மொத்தம் 107 பேர் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று திமுகவில் இருந்து மேலும் 19 பேர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக தலைமை அறிவித்த வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் 19 பேர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர்.
தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோடி ஜெரினோ மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அம்மாகாணத்தில் மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெட்ரோபோலிஸ் உள்ளிட்ட நகரங்களில் நேற்று ஒரே நாளில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். நிலச்சரிவால் பல்வேறு வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் நகரின் பல பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் ரியோடி ஜெனிரோவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மாயமாகியுள்ள நிலையில் வெள்ளம் நிலச்சரிவால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு நடவடிக்கையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை 189வது வட்ட மாவட்ட உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை 189வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு பாஜக சார்பில் பிருந்தா என்பவர் போட்டியிடுகிறார். இதையடுத்து பள்ளிக்கரணை ஐஐடி காலனி பகுதி முழுவதும் தனது ஆதரவாளர்கள் சுந்தர பகல்வன், ஜெயக்குமார், லதா, நான்சி மேரி மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டையில் வேலுநாச்சியார் அலங்கார ஊர்தியை துணி நூல் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் மலர்தூவி வரவேற்றார். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வந்தடைந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அலங்கார ஊர்தியினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மலர்தூவி வரவேற்றார். இந்நிலையில் இந்த ஊர்தியானது முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் நடத்திய பரதநாட்டியம், சிலம்பாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டரசித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. வாழப்பாடி அருகே இரண்டு தனியார் குடோன்களில் குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த இருவரை தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவுக்கு தகவல் கிடைத்தது. புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வாழப்பாடி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வடக்கு காடு பகுதியில் உள்ள மணிகண்டன் மற்றும் அசோக் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதையடுத்து குடோனில் குட்கா புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டு குடோன்களில் இருந்தும் 5.71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த தனிப்படை காவல்துறையினர் மணிகண்டன் மற்றும் அசோக் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பேர்னம்பட்டு எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் குலோப் ஜாமுன் முக்தியார் அகமது தனது ஆதரவாளர்களுடன் வைரம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் பேர்னம்பட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 10வது வார்டில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் குலோப் ஜான் முக்தியார் அகமது போட்டியிடுகிறார். இந்நிலையில் தனது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வைரம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பீடி தொழிலாளர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கியும்
தோல் பதனிடும் தொழிலாளர்களை சந்தித்தும் வைரம் சின்னத்தில் வாக்கு அளிக்க கேட்டுக் கொண்டார். மேலும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து தங்க தடையின்றி அனைவருக்கும் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். இதில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சோழிங்கநல்லூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் பி எஸ் ராஜன் இரட்டையிலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரை 192வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் பி எஸ் ராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வட்டக்கழக செயலாளர் மோசலாமணியுடன் நீலாங்கரை ராஜேந்திரன் நகர் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று இரட்டையிலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து தென்றல் சதீஷ் மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் தனது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்து தேர்தலில் வெற்றி பெற இரட்டையிலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குடியாத்தம் முஸ்லிம் லீக் வேட்பாளர் அன்வர் பாஷாவை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியின் முஸ்லிம் லீக் வேட்பாளர் அன்வர் பாஷா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கிராமிய கலையான நாதஸ்வரம் சிலம்பாட்டம் மற்றும் மான் கொம்பு உள்ளிட்ட விளையாட்டுகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதி பெண்கள் சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மரக்காணம் பேரூராட்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சியில் 18 வார்டுகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக தங்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது போல் நாடகம் ஆடுகிறது என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சி அமைத்த பிறகு மரக்காணம் பகுதிகளில் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மரக்காணம் அதிமுக ஒன்றிய செயலாளர் ரவிவர்மன் மற்றும் அதிமுக நகர செயலாளர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், உங்களுக்கு மூணு சோறு கொடுக்கிற திட்டம், உங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்ற ரெண்டு திட்டத்துக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னு அவங்க அருமை தந்தை திரு மு கருணாநிதிக்கு சமாதி ஒதுக்கிறதுக்கு நிதி ஒதுக்கிறாங்க, வேலை நடக்குது. ரெண்டாவது அவங்க அப்பா கருணாநிதி பேரை வைக்கணும் என்பதற்காகவே மதுரையில 100 கோடியில நூலகம், அதுக்கு நிதி ஒதுக்கி வேலை நடக்குது. இது ரெண்டு தான் நடக்குது, இது ரெண்டும் போதும் உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டோம். கோவையில் லாரியும் காரும் மோதிக்கொண்ட கோர விபத்தில் இருவர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் ஈச்சனாரி அருகே உள்ள சிட்கோ தொழிற்பேட்டை முன்பு ஜல்லி ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலியானார். மேலும் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையில் காரில் பயணம் செய்தவர்கள் கடந்த 14ஆம் தேதி திருமணமான புதுமண தம்பதிகள் என தெரியவந்தது. இதுகுறித்து போத்தனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணம் நடந்த 2 நாட்களில் புது மாப்பிள்ளை உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அருகே பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் மாநில தலைவர் ஜி பி ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஜலகண்டபுரம் பேரூராட்சியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் ஜி பி ராதாகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளனர் என தெரிவித்துள்ளார். 2500 ரூபாய் கொடுத்த போது ஸ்டாலின் முழங்கினாரா இல்லையா? 2500 போதுமா? எப்படி பொங்கல் வைக்க முடியும்? அது வேகுமா வேகாதா? அதுல அரிசி இருக்குமா, பருப்பு இருக்குமா, சர்க்கரை இருக்குமா என்றெல்லாம் கேட்டார்.
நிலைக்கு வந்து விட்டார். மண்ட வெள்ளம் தாங்க ஐயான்னா மண்ட வெள்ளத்தை எதில் ஐயா போட்டு கொடுப்பாங்க? மண்ட வெள்ளத்தை பையில் போட்டா நிக்கணும். இவங்க கொடுக்கிற மண்ட வெள்ளம் எதில் நிக்குதுன்னா பாலித்தீன் பையில உருகி நிக்குது. இப்படி ஒரு மண்ட வெள்ளத்தை கண்டுபிடிச்ச திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு மோடிக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க. பொங்கல் பரிசாக ஒரு ரூபாய் கூட கொடுக்காமல் திமுக அரசு மக்களுக்கு நாமம் போட்டு விட்டதாக கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அதிமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மாவட்ட ஒன்றிய குழு தலைவி சத்யா, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பாலமுருகன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் நீலகண்டன், வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சிவபெருமான் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அப்போது பேசிய கடம்பூர் ராஜு, பொங்கல் பரிசாக திமுக ஆட்சியில் ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாக விமர்சனம் செய்தார். போன தேர்தலில் விலை போனது மக்கள் சிரமத்தில் இருக்காங்க. எவ்வளவு கொடுக்கலான்னு சொன்னாரு? 5000 ரூபான்ட்டு போய் கையை காமிச்சு போய் காமிச்சு வந்து சிறன் மாதிரி ஆயிரும். அவன் சொன்ன வார்த்தை அந்த அவங்க சின்னத்த மாதிரி கையை விரிச்சு அப்படி சொன்னார். அப்ப 5000 ரூபா கொடுக்க வேண்டியாங்க. அப்ப மக்கள் கூட நினைச்சிருப்பாங்க இந்த அரசியல் ஓட்டு போடும்போது அடையப்பா பெரிய தாராள பிறப்பு பெரிய குறை வரல. இவர் 2100 கொடுத்த ஆனா எடப்பாடியார் ஆட்சியில் 2100 கொடுக்கும்போது இவர் 5000 ரூபா கொடுக்கலான்னு சொன்னவர் தானே. ஒருவேளை இவர் வந்து 5000 கொடுத்துருவாங்களோ கொடுத்துருவாரோ நினைச்சு கூட அந்த இவரை ஓட்டு போட்டுக்கலாம். பொங்கல் பரிசாவது பார்த்தா அந்த அரிசியை பார்த்தேன் சார். சரி என்னமா ஆச்சுன்னு வீட்டில் போய் சொல்ல ஓட்டு படைச்சு பொங்கல் வச்சிடலான்னு பார்த்தேன். படைச்சா அரிசி மிஞ்சல. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. சேலம் அருகே ஆத்தூர் நகராட்சியில் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கட்டிட தொழிலாளர்களுடன் வேலை செய்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 26வது வார்டில் தேமுதிக சார்பில் மேஸ்திரி முருகன் போட்டியிடுகிறார். இதையடுத்து ஆத்தூர் நகராட்சி பகுதியில் வீடு வீடாக சென்று மேஸ்திரி முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்டிட பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களுடன் வேலை செய்து கொண்டே முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். மூணாறு அருகே காங்கிரஸ் கட்சி பஞ்சாயத்து உறுப்பினர் மார்ச் பீட்டர் தலைமையில் சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இடுக்கி மாவட்டம் மூணாறு காலனி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் நீண்ட ஆண்டுகளாக சாலையை சீரமைக்க கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பதவி ஏற்றவுடன் 36 லட்சம் ரூபாய் செலவில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது. இந்த சாலையை கேரள மாநில துணைத் தலைவர் AK மணி திறந்து வைத்த நிலையில் இடுக்கி மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் முனியாண்டி மற்றும் விஜயகுமார், இளைஞர் காங்கிரஸ் கட்சி தலைவர் நெல்சன், மூணாறு காங்கிரஸ் தலைவர் முத்துராஜ், வார்டு காங்கிரஸ் தலைவர் மணி உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே ஊத்துக்கோட்டை பகுதியில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதையடுத்து 14 வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுமலதா நரேஷ்குமாரை ஆதரித்து முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ஸ்டாலின், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நீங்க இந்த பகுதியில இருந்து போய் பார்க்கலாம், அதே மாதிரி எம்எல்ஏ போய் பார்க்கலாம். இன்னொரு இவரு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சொன்னா போதும், இவருடைய பேர் சொன்னா போதும். நீங்க ஆளை கூட்டின்னு போனா அது கூட்டணும். இப்ப நீங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்கலாம். நான் 21 வருஷத்துக்கு மேல சேர்மன், 22 வருஷத்துக்கு மேல நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு எனக்கு தெரியும் நானு. இப்ப அந்த கம்யூனிகேஷன் தான் இல்லையா? விருதாச்சலத்தில் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகத்தை முன்னிட்டு தேரோட்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மக விழா கடந்த 8 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினையொட்டி விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை, அருள்மிகு பாலாம்பிகை, விருதாம்பிகை, சண்டிகேஸ்வரர் தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விருதகிரீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான தெப்ப குளத்தில் தெப்ப திருவிழா நடைபெற்றது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். ஸ்ரீ குரு ரவிதாஸ் 645 ஜெயந்தி விழா அனுசரிப்பு, டெல்லி கரோல் பாக்கில் பிரதமர் நரேந்திர மோடி பிரார்த்தனை. கடைசி நேரத்தில் தரும் விசாக்களை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம், சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வேண்டுகோள். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக திமுக நிர்வாகிகள் கட்சியில் இருந்து நீக்கம், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பிரேசிலில் பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.